எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல் 2021 மற்றும் 22ஆம் கல்வியாண்டுக்கான பதிவுகள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது நம்மளோட 3வது பதிவு. ஆல்ரெடி 2 பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த 2 பதிவுகளையுமே ஒவ்வொரு பதிவுகளில் வந்து 5 டேஸ்க்கான கண்டென்ட் இருக்கும். இதுல நம்ம பார்க்க போறது இந்த 3ஆம் பதிவுலையும் 5 நாளுக்கான கண்டென்ட் தான். டேஸ் ஃப்ரம் 11ல இருந்து 15 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்க கையில உடனுக்குடன் கிடைக்கும். உங்க நண்பர்களுக்கும் நம்மளோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஸ்கிப் பண்ணாம 2 பேரும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வு என்னன்னு புரியும். சரி, வாங்க நம்ம இன்றைய பதிவுக்குள்ள போகலாம். 11th டேக்கான டாபிக் பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் Part 1. உங்களுக்கு 2 பார்ட்டா போட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது Part 1. Teacher Activity 1 பாருங்க, நான் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க. The positive degree is the simplest form of adjectives that has no special ending. The comparative degree of an adjective is formed by adding er to the adjective or adding more before the adjective. The superlative degree is formed by adding est to the adjective or most before the adjective. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, தென் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு 3 டிகிரி சொல்றாங்க. இதுல பாசிட்டிவ் டிகிரியை பொறுத்தளவுல சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் வரும் அப்படின்றாங்க. கம்பேரேட்டிவ் பொறுத்தளவுல அந்த வந்த அட்ஜெக்டிவோட er அப்படிங்கிற ஒரு அந்த 2 வேர்டை வந்து உள்ள ஆட் பண்ண சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மோர் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கங்கன்றாங்க. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ல அந்த er உடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு est அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கங்க. அப்படி ஆட் பண்ண முடியாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கொடுக்கப்பட்ட அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். இப்போ இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற வார்த்தையில நம்மளால er அண்ட் est சேர்க்க முடியும். சப்போஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல நம்ம பியூட்டிஃபுல்லர், பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படிங்கிற அந்த er est ஆட் பண்ண முடியாது. அப்படி முடியாத பட்சத்துல கம்பேரேட்டிவ்ல மோர் பியூட்டிஃபுல்லும் சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் பியூட்டிஃபுல்லும் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராவணன் இஸ் ஸ்ட்ராங். இது என்னது? பாசிட்டிவ் டிகிரி. ராவணன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வினோத். இது கம்பேரேட்டிவ் டிகிரி. The next பாருங்க, ராவணன் is the strongest boy in the class. இது superlative degree. அடுத்து நமக்கு ஒரு 2 இமேஜ் கொடுத்திருக்காங்க. ரெட் கலர்ல ஒரு ரிப்பனும் ப்ளூ கலர்ல ஒரு ரிப்பனும். இத பத்தின ஒரு கம்பேரிஷன் நம்ம பார்க்கலாம். The teacher shows red color and blue color ribbons. Then she asks the students to measure both the ribbons. Now the teacher asks questions. சோ இந்த ரிப்பன் உடைய மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் காட்டிட்டு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. டீச்சர், விச் ரிப்பன் இஸ் லாங்கர்? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, தி ரெட் ரிப்பன் இஸ் லாங்கர் தென் தி ப்ளூ ரிப்பன். டீச்சர் மறுபடியும் ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. விச் ரிப்பன் இஸ் நாட் சோ லாங் as தி ரெட் ரிப்பன்? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க, தி ப்ளூ ரிப்பன் இஸ் நாட் சோ லாங் as தி ரெட் ரிப்பன். டீச்சர் ஆக்டிவிட்டி 2. The teacher asks any 2 boys from the class. அதாவது உங்க வகுப்புல இருந்து 2 பேரை கூப்பிடுறாங்க. அதுல ஒரு பையனோட பேரு குமார், இன்னொருத்தன் பேரு கண்ணன். பாருங்க, to come to the front of the class and ask questions. சோ அந்த 2 பேர்கிட்ட கேள்விகள் வந்து ஆசிரியர் கேக்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு அந்த அழைக்கப்பட்ட மாணவர்கள் பதில் எப்படி கூறுறாங்க அப்படிங்கறத பத்தி from the given examples-ல இருந்து நம்ம பார்க்கலாம். Teacher, who is tall, குமார் or கண்ணா? அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, குமார் இஸ் டாலர் தென் கண்ணா. நெக்ஸ்ட் டீச்சர் மறுபடியும் கேக்குறாங்க பாருங்க क्वेश्चन, who is not so tall as குமார்? ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்றாங்க, கண்ணா இஸ் not so tall as குமார். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1. The teacher shows pictures and asks many questions. For example, which is slower, tortoise அல்லது snail? எது ஸ்லோவரா இருக்கும்? The snail is slower than the tortoise. Next student activity 2. The teacher divides the class into 2 groups and gives 20 cards of adjectives for each group. The students from each group have to make a sentence with those adjectives. அதாவது 2 group-ஆ பிரிச்சு 20 cards கொடுக்கறாங்க, adjective-ஆல் உருவாக்கப்பட்ட cards. இந்த கார்ட்ஸை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வாக்கியங்கள் அமைக்க போறீங்க. பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, லக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. The students how to frame a sentence using degrees of comparison. First example பாருங்க, I am the luckiest of all. அடுத்து பாருங்க, இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட், ஐ ஆம் luckier than my brother. இது என்னது? கம்பேரேட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க, no one is so lucky as me. இது பாசிட்டிவ். The group which makes more sentences in the given time will be the winner. So கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக யார் அதிகமான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆங்கில ஆசிரியர் அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க இந்த கிளாஸ் ரூம்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் அட்ஜெக்டிவ்ஸ் வித் தேர் கம்பேரேட்டிவ்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கான சரியான கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் என்னவோ அதை நம்ம பிக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, குட். ஸோ இதற்கான சரியான பதில் பாத்தீங்கன்னா பெட்டர். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேட். சோ இதற்கான சரியான பதில் பாத்தீங்க அப்படின்னா வர்ஸ். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மச். இதற்கான சரியான பதில் பாத்தீங்க அப்படின்னா மோர். ஃபோர்த் ஒன் ஓல்ட். இதற்கான சரியான பதில் எல்டர். லாஸ்ட் ஒன் லிட்டில். இதற்கான சரியான பதில் இன் கம்பேரிட்டிவ்ல பாத்தீங்கன்னா லெஸ். சோ ஃபர்ஸ்ட் ரோமன் நம்மளுக்கு நிறைவு பெறுது. செகண்ட் ரோமன் பாருங்க, சூஸ் த கரெக்ட் சஃபிக்ஸ் டு த அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ்க்கான சரியான சஃபிக்ஸ் என்னவோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சஃபிக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அந்த கொடுக்கப்பட்ட கிவன் ரூட் வேர்டில் பின்னால் சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் நம்ம சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஸ்வீட். இதற்கான சரியான சஃபிக்ஸ் வேர்டு என்னன்னா ஸ்வீட்டர். செகண்ட் ஒன் பிரேவ். இதற்கான சரியான சஃபிக்ஸ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேவர். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபர். இதற்கான சரியான சஃபிக்ஸ் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்தஸ்ட். ஃபோர்த் ஒன் சேஃப். இதற்கான சரியான சஃபிக்ஸ் வேர்டு பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட். தென் ஃபிஃப்த் ஒன் பிராட். ஸோ இதற்கான சரியான சஃபிக்ஸ் வேர்டு பாத்தீங்கன்னா பிராடஸ்ட். ஸோ செகண்ட் ரோமன் நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பார்க்கலாம். Give the other forms of degrees of comparison. அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ் வேர்டு கொடுத்துட்டு அதற்கான கம்பேரேட்டிவ் என்னன்னு கேட்குறாங்க, அல்லது கம்பேரேட்டிவ்ல கொடுத்துட்டு அதற்கான சூப்பர்லேட்டிவ் என்னன்னு கேட்குறாங்க, அல்லது சூப்பர்லேட்டிவ்ல கொடுத்துட்டு அதற்கான பாசிட்டிவோ அல்லது கம்பேரேட்டிவோ கேட்குறாங்க. ஃப்ரம் த கிவன் பாக்ஸில் பாருங்க, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, தென் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அட்ராக்டிவ். இதற்கான கம்பேரேட்டிவ் என்ன அப்படிங்கிறாங்க, மோர் அட்ராக்டிவ். சூப்பர்லேட்டிவ் பாருங்க, மோஸ்ட் அட்ராக்டிவ். செகண்ட் ஒன் பாருங்க, நியர். இதற்கான கம்பேரேட்டிவ் பாத்தீங்கன்னா நியரர். தென் சூப்பர்லேட்டிவ் பாத்தீங்கன்னா நியரஸ்ட். அதே மாதிரி தேர்ட் ஒன் மோர் பிரில்லியன்ட்னு கம்பேரேட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அதற்கான பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட். சூப்பர்லேட்டிவ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் பிரில்லியன்ட். தென் பாசிட்டிவ் பாருங்க, ஈஸி. இதனால கம்பேரேட்டிவ் பாத்தீங்கன்னா ஈஸியர். தென் சூப்பர்லேட்டிவ் பாத்தீங்கன்னா ஈஸியஸ்ட். லாஸ்ட் ஒன் கோல்டு. ஸோ இதனுடைய கம்பேரேட்டிவ் பாத்தீங்கன்னா கோல்டு. தென் சூப்பர்லேட்டிவ் பாத்தீங்கன்னா கோல்டஸ்ட். இதோட தேர்ட் ரோமன் முடியுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் பார்க்கலாம். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு கம்பேரேட்டிவ் டிகிரி. அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியங்களை கம்பேரேட்டிவ் டிகிரியில் மாற்ற சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கியங்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் டிகிரி. பாருங்க, கம்பேரேட்டிவ் டிகிரியில் மாற்றலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் இஸ் நாட் ஸோ திக் அஸ் பிளட். ஆன்சர் blood is thicker than water. Second one, the sword is not so mighty as the pen. The pen is mightier than the sword. Third one, wood is not so heavy as iron. Iron is heavier than wood. Fourth one, Kala is not so smart as Balu. Balu is smarter than Kala. Fifth one, ostrich is not so fast as cheetah. Cheetah is faster than ostrich. Fourth Roman is over. Then fifth Roman paakala. Filling the blanks with the appropriate degrees of comparison. So mark into the parenthesesல word கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளுக்கான சரியான பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் வேர்டு, கம்பேரேட்டிவாக இருந்தால் கம்பேரேட்டிவ்கான வேர்டு, சூப்பர்லேட்டிவாக இருந்தால் சூப்பர்லேட்டிவ்கான வேர்டு மேட்ச் பண்ணலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பிரியா இஸ் டேஸ் பிரிட்டி இன்டு பேரந்தீசஸ்ல கொடுத்துருக்காங்க. தென் ஹர் சிஸ்டர். தென் அப்படிங்கிறது கம்பேரேட்டிவ்கான ஒரு கீவேர்டு. ஸோ பிரிட்டி வில் பிகம் பிரிட்டியர். நெக்ஸ்ட் இஸ் பி ராஜு இஸ் ஏ டேஸ் பிராக்கெட்ல கிளவர் பாய். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ கிளவர் ஷுட் பி கிளவர் தான். அப்போ ராஜு இஸ் ஏ கிளவர் பாய். சி பாருங்க, சுப்ரியா இஸ் டேஸ் பிராக்கெட்ல இன்டெலிஜென்ட் தென் நித்யா. தென் அப்படிங்கிறது எதற்கான கீவேர்ட், கம்பேரேட்டிவ். வெரி குட். இன்டெலிஜென்ட் வில் பிகம் மோர் இன்டெலிஜென்ட். ஸோ ஆன்சர் பாருங்க, சுப்ரியா இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் நித்யா. நெக்ஸ்ட் டே 12. Topic Degrees of Comparison Part 2. So, teacher activity 1 the teacher explains about the transformation of sentences from one degree to the other degrees under type 1 and type 2 in detail through examples and activities. A sample of activities is given below. So, paranga oru sample examples kuduthirukanga. Adan mooliyama ungalku naan type 1 eppadi, type 2 eppadi and also type 3 eppadigiradha explain panna poren. Yeah, look at the given image. So, in the image la nama answer panna poporam. Adhavudhu avangale kelvi kettu adarkana badalum kudukranga paranga. First teacher kelvi kekranga paranga. Who is the shortest girl in the class? Student solranga. Adula Vinaya is the shortest girl in the class. Again teacher question raise பண்றாங்க பாருங்க. Who is shorter than any other girls in the class? Student Vinaya is shorter than any other girls in the class. Then again teacher, is any other girl so short as Vinaya in the class? அதுக்கு student சொல்றாங்க no other girl is so short as Vinaya in the class. So next நம்ம பார்க்க போறது teacher activity 2. The teacher shows a picture and asks questions. அதாவது உங்களுடைய ஆங்கில ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு பிக்சர் காட்டுவாங்க. From the showing pictureல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு given image என்னன்னா ஒரு ரோஸ் கொடுத்திருக்காங்க. இத பத்தி கேள்விகள் நம்ம வாங்க நம்ம next பார்க்கலாம். Do you think all the flowers are beautiful? Yes, they are all beautiful. First question கேக்குறாங்க பாருங்க. Which one of the flowers is the most beautiful flower? The rose is one of the most beautiful flowers. Second question. Which flower is more beautiful than most or many other flowers? The rose is more beautiful than most or many other flowers. Third question. How many flowers are as beautiful as rose? Very few flowers are as beautiful as rose. The next student activity 1. The teacher divides the blackboard into two and writes 20 adjectives on both sides. Then she asks two students to come to the front and write the comparative and superlative forms for those adjectives. The students who writes the words quickly is the winner. அதாவது உங்களுடைய ஆங்கில ஆசிரியர் உங்கள ரெண்டு பேரை ஃப்ரண்ட்ல கூப்பிட்டு some adjective words உங்களுக்கு எழுதி போடுவாங்க. அந்த வார்த்தைகளுக்கான comparative என்ன superlative என்ன அப்படிங்கறத பத்தி அந்த அழைக்கப்பட்ட இரண்டு மாணவர்களும் எழுத வேண்டும். அவர்களில் யாரு அதிகமா எழுதுறாங்களோ அவங்க வின்னர். இந்த கேம் கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்க பள்ளி அளவுல நீங்க இத விளையாண்டு பாருங்க. Next student activity 2. From the given family photo. இந்த family photoல இருந்து நீங்க sentence construct பண்ண போறீங்க. எந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா degrees of comparison அப்படிங்கற டாபிக்ல. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய teacher some clue words கொடுப்பாங்க. அந்த clue words பயன்படுத்தி தான் நீங்க sentence construct பண்ண போறீங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். The teacher shows a picture of your family with the grandparents, parents, brothers, sisters, then etc. and gives some adjectives as taller, eldest, oldest, younger, elder, funniest, tall, young, smart, then etc. Then the teacher asks the students to think who is the eldest, tallest, funniest, smartest, youngest, then etc. Students will then work in pair or in small groups. The students will write as many sentences as they can use any other, many or most other, very few and no other. So in the clue words பயன்படுத்தி நீங்க sentence construct பண்ணனும். இது உங்களுடைய classroom activity மாதிரி தான் இருக்கும். Next assignment first one பாருங்க. Identify the degrees of comparison, positive, comparative, then superlative degree. இந்த கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் மொத்தம் 5. இந்த 5 வாக்கியங்கள்ல எது பாசிட்டிவ், எது கம்பரேட்டிவ், தென் எது சூப்பர்லேட்டிவ் அப்படினு சொல்லி நம்ம பிக் பண்ண போறோம். உங்களுக்கு க்ளூ வேர்ட் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க. Look at the first one. An elephant is the biggest land animal. அப்ப the biggest அப்படிங்கற வார்த்தை நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. அது எதை டினோட் பண்ணும்? Well done, superlative degree. Second sentence, the Pacific Ocean is bigger than any other ocean. அப்ப bigger than அப்படிங்கிறது எது? Comparative, super comparative degree. Third one, the blue cat is prettier than most or many other cats. Appa prettier than abdingiradhu comparative. Well done ma. Fourth one, no other animal is so big as the blue whale. Angenade so as abdingira vartha vandirukku, adu poga no other vandirukku. Positive degree. Last one, very few boys are as intelligent as Balu in the class. Very few and also as us. Idalam keyword edarkanadhu? Positive. Well done. First Roman nerivu perudhu. Second Roman parunga, filling the blanks with the other degrees of comparison. So adhe madri namalukku parunga positive degree, comparative degree, then superlative degree. Adula adhe exercise da nama already previous la paatha same da kuduthirukanga. Adarkana answer na work out panni potiruken parunga. So nama second Roman mudichittu third Roman ku jump pannalam. Choose the correct adjectives and filling the blanks. So மொத்தம் 5 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான சரியான adjective பதில்கள் என்னவோ அதை நம்ம பிக் பண்ண போறோம். First question பாருங்க. No other girl is so dash as Lalitha. இதுல keywords பாத்தீங்கன்னா no other, so and also as. இந்த 3 keywords எதை denote பண்ணுது? Positive degree. Well done. So the correct answer is brilliant. Second one, the Gandhi road is the dash road in our city. The abdingiradhu edarkana keyword? Superior, superlative degree. So the correct answer is longest. Third one, the lion is dash than any other animal in the forest. Then any other, the word then abdingiradhu edarkana keyword? Super, comparative. So the correct answer, more dangerous. Very good. Fourth one பாருங்க, honesty is the dash policy. The அப்படிங்கிறது எதற்கான keyword? Superlative. So the correct answer is best policy. Then last one, very few cities in India are as dash as Calcutta. So as and also very few. இது எதற்கான keyword? Positive degree. So the correct answer is largest Calcutta. Third Roman நிறைவு வருது. Next fourth Roman, match the following adjectives with their superlatives. So நம்மளுக்கு match the following கொடுத்திருக்காங்க. அந்த பாசிட்டிவ் டிகிரிக்கான adjectiveக்கு compare superlative match பண்ண போறோம். Superlative பாருங்க, first one little, இதற்கான superlative form என்னது? Least. Second one பாருங்க, many, இதற்கான superlative form most. Third one பாருங்க, beautiful, இதற்கான superlative form என்னது? Most beautiful. Then fourth one பாருங்க, fair. So இந்த fair அப்படிங்கிறது எதற்கான superlative பாத்தீங்கன்னா furthest. Next பாத்தீங்கன்னா fifth one வந்து பாத்தீங்கன்னா bad. So இதற்கான superlative form பாத்தீங்கன்னா worst. So fourth Roman is over. The next fifth Roman, change the following into other degree as directed. கொடுக்கப்பட்ட 5 வாக்கியங்களுக்கான எந்த டிகிரியோ அந்த டிகிரியில இருந்து மற்றொரு டிகிரிக்கு மாற்ற வேண்டும். அந்த டிகிரியுமே அவங்க கேட்டிருக்காங்க. First one பாருங்க, apple is costlier than mango. அப்ப thenங்கிறது எதற்கான keyword? Comparative. Very good. அப்ப எந்த டிகிரியா சார் மாத்தணும்? பிராக்கெட்ல கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? பாசிட்டிவ் டிகிரியா மாத்தணும். ஆன்சர் பாருங்க, இது டைப் 1. ஆன்சர் எப்படி எழுதணும் பாருங்க. Mango is not so costly as apple. Well done. Second one பாருங்க, Kolkata is bigger than any other city in India. என்ன degree? Than any other. அப்ப comparative. எதை மாத்த சொல்றாங்க? Superlative மாத்த சொல்றாங்க. Answer பாருங்க, Kolkata is the biggest city in India. Third one பாருங்க, no other man is so generous as Kumaran in this village. No other, so and also as. இது எதற்கான keyword? Positive degree. என்ன degree sir மாத்த சொல்றாங்க? Comparative மாத்த சொல்றாங்க. Answer பாருங்க, Kumaran is more generous man in the village. நான்காவது கேள்வி பாருங்க, கிருஷ்ணதேவராயா was one of the greatest kings of India. என்ன டிகிரில கொடுத்திருக்காங்க? One of the, அது போக greatest. எதற்கான keyword? Superlative. என்ன டிகிரியா மாத்த சொல்றாங்க? Positive. Answer பாருங்க, very few kings of India are as great as Krishnadevaraya. Fifth one, this is the last question. Very few boys are clever as Kobi. So இது என்ன டிகிரி? very few கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல as asங்கிற word வந்து missing. நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, are as clever as. அப்ப இது எதற்கான டிகிரி? Positive. Well done. என்ன டிகிரியா சார் மாத்தணும்? Superlative. Answer, Kobi is one of the cleverest boys. சூப்பர். இதோட நம்ம பதிவு நிறைவு பெறுது. அதாவது 12வது பதிவுக்கானது. நம்ம அடுத்து 13வது பதிவு பார்க்கலாம். டே 13. இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா active voice and passive voice. Active voice அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்ல செய்வினைன்னு சொல்லுவாங்க. Passive voice அப்படினா செயல்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. செய்வினைனா என்ன சார்? ஒரு செயல் இருக்கு, அந்த செயலை செய்தவர் யார் அப்படின்னு குறிக்கிறதுக்கு பேர் தான் செய்வினைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ். செயற்பாட்டு வினை அப்படின்னா யாரால் அந்த செயல் செய்யப்பட்டது, இதுக்கு பேர் தான் பாசிவ் வாய்ஸ், அதாவது செயற்பாட்டு வினை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஷார்ட்டாக டெஃபினேஷன் சொல்லலாம். ஆக்டிவ் வாய்ஸ்னா an action is done by the subject, இதுக்கு பேர் தான் ஆக்டிவ். அதே இது an action is done by the object அப்படின்னா அதற்கு பேர் தான் பாசிவ் வாய்ஸ். ஸோ உங்களுக்கு டீச்சர் ஆக்டிவிட்டி ஒன்ல டெஃபினேஷன் அகெயின் கொடுத்துருக்காங்க பாருங்க. த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தட் வாய்ஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் எ வேர்ப். வாய்ஸ் அப்படிங்கிறது குவாலிட்டி, எதனுடைய குவாலிட்டினா வினை சொல்லினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறாங்க. தட் ஷோஸ் வெதர் த சப்ஜெக்ட் இஸ் த டியர். சப்ஜெக்ட் வந்து டியரா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் ஆக்டிவ் வாய்ஸ். ஆர் ரிசீவரா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் என்னது, பாசிவ் வாய்ஸ். அதுதான் உங்களுக்கு சொல்றாங்க, சப்ஜெக்ட் இஸ் த டியர் ஆர் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். த டீச்சர் ரைட்ஸ் ஃபியூ சென்டென்சஸ் ஆன் த பிளாக் போர்ட் அண்ட் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது உங்களோட ஆங்கில ஆசிரியர் உங்களுடைய வகுப்பில் உள்ள அந்த பிளாக் போர்டில் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், த பாய் கிக்ட் த பால். இதில் த பாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கிக்ட் அப்படிங்கிறது வேர்பு, த பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். So active voice ku parunga definition again solranga. In active voice the subject is the doer of the action, na already sonnen pathingala, adu da active voice nranga. Adutha example parunga, Shiva plays basketball, Peter sings a song. Passive voice parunga, in passive voice definition the subject is the receiver of the action. So இதற்கு பெயர் தான் பாசிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்த அந்த சிவா பிளேஸ் பாஸ்கெட் பால் அப்படிங்கிற சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்ல மாத்திருக்காங்க பாருங்க, பாஸ்கெட் பால் இஸ் பிளேட் பை சிவா. கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அதாவது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல பார்த்த சென்டென்ஸ் பீட்டர் சிங்ஸ் எ சாங். இதற்கான பாசிவ் வாய்ஸ் பாருங்க எக்ஸாம்பிள்ல, எ சாங் இஸ் சங் பை பீட்டர். Teacher activity 1 is over, then teacher activity 2. இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்கிறாங்க. அதற்கு உங்களோட டீச்சர் சம் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஐடியான்னு பாருங்கள். An environmental event such as a fire, earthquake, tornado, hurricane, tsunami, floods. ஸோ இதெல்லாம் புயல்கள், நம்மளால் இயற்கையால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்களை கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறீங்க பை யூஸிங் ஆக்டிவ் அண்ட் ஆல்சோ பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1. இது உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி தான். அதாவது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஆங்கில ஆசிரியர் சென்டென்சஸ் அடங்கிய ஸ்ட்ரிப் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்கள் வாசிக்கிறீங்க சப்தமாக. வாசித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸாக பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதுதான் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1. ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். த டீச்சர் டிவைட்ஸ் த கிளாஸ் இன்டு 2 டீம்ஸ். ஒன் மெம்பர் ஃப்ரம் ஈச் டீம் கோஸ் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம் ஃபார் 1 or 2 மினிட்ஸ். அதாவது உங்களோட ஆங்கில ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை 2 டீமாக பிரிப்பாங்க. ஃப்ரம் ஈச் டீமில் இருக்கக்கூடிய ஒன் மெம்பரை கூப்பிட்டு கிளாஸ் ரூமுக்கு வெளியில் போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இன்சார்ஜ் சம் திங்ஸ் இன்சைடு the classroom and then call the students back in. So and the student today in charge வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருட்களை கிளாஸ் ரூம்குள்ள வச்சுட்டு அகைன் அந்த வெளியில போன அந்த 2 மாணவர்களை உள்ள கூப்பிடுறாங்களா. They have to say as many things as possible that have been changed within the time limit. 1 point is given for each correct sentence. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சில மாற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் இருக்குது. அதில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குங்கிறத டக்குன்னு அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸஸ் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த டேபிள் ஹேஸ் பீன் மூவ்டு. ஸோ அப்போ டேபிள் இங்கே இருந்தது அங்கே மூவ் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள், த பென்ஸ் ஹவ் பீன் புட் ஆன் த சேர். ஸோ பேனாக்கள் அந்த சேர் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்கள் கிளாஸ் ரூமில் ஆன் த ஸ்பாட் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் சென்டென்சஸ் மேக் பண்ணி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இன் த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2ல. நெக்ஸ்ட் பாருங்கள் அசைன்மெண்ட் ரோமன் 1 மேட்ச் த ஃபாலோயிங். So active voice and passive voice. இதில் active voiceல அந்த verb structure என்னவோ அதை கொடுத்திருக்காங்க. அந்த verb structureக்கான passive voice என்னவாக இருக்கும் அப்படிங்கறத வச்சு நம்ம மேட்ச் பண்ண போறோம். First one பாருங்க, write. அப்ப write அப்படிங்கிற வார்த்தை எதை டிபெண்ட் பண்ணும்? Simple present tense inactive. அப்ப அதற்கான passive என்னவா இருக்கும்? Is written. அங்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல என்னது? Is written. செகண்ட் ஒன் பாருங்க, is drinking. அப்ப is drinking அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன கண்டினியூஸ் டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் inactive. அப்ப பாசிவ் என்ன வரணும்? being அப்படிங்கிற வார்த்தை வரணும். பாருங்க, is being drunk. Very good. Third one பாருங்க, has eaten. So இந்த verb எதற்கான எக்ஸாம்பிள்? present perfect கான எக்ஸாம்பிள் inactive voice. அப்ப இதற்கான passive voice என்ன வரணும்? been வரணும். பாருங்க எங்க வருதுன்னு பார்க்கலாம். Third one, has been eaten. Well done. Fourth one பாருங்க, have been playing. அப்ப have been playing அப்படிங்கிறது உங்களுக்கு எதற்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கறாங்க? இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எந்த டென்ஸுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா present perfect continuous tense. Idhula in the present perfect continuous tense there is no passive voice. So the correct answer is parunga no passive form. Then last one parunga copied. So idu enadhu ungalku verb to. Appa simple past tense inactive. Adarkana passive parunga was copied. Well done. First Roman is over. The next second Roman. Choose the correct answer. First one parunga am alladhu is alladhu are plus past participle. இது எதற்கான verb structure? Simple present tense. Super. Second one பாருங்க, will be plus past participle. இது எதற்கான verb structure? Simple future. Third one, was அல்லது were plus past participle. Simple past tense. Fourth one பாருங்க, was அல்லது were plus being plus past participle. என்ன continuous? Past continuous tense. எல்லாமே passive voice கான structure. Fifth question, has been அல்லது have been plus past participle. So இந்த verb structure பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன tense குறிக்கும்? present perfect tense in passive voice. Well done. Second Roman is over. The next third Roman. Write A in the blanks if the sentence is active. அதாவது ஒரு sentence active voice இருந்தா A அப்படின்னு எழுத சொல்றாங்க. அதே இது கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியமானது passive voice இருந்தா P அப்படினு எழுத சொல்றாங்க. பட் நம்ம full formல உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கேன். நீங்க உங்களுடைய bookல A அல்லது P அப்படினு நீங்க எழுதிக்கலாம். First sentence பாருங்க, Rani presented the report. அப்ப presented அப்படிங்கிறது V2 form மட்டும் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னது? active voice. Second one பாருங்க, he submitted the annual report. Here also submitted V2 form மட்டும் தான் இருக்கு. auxiliary verb இல்ல. So the answer active voice. Third one, the town was destroyed by fire. அப்ப by அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அது போற auxiliary verb ஆன was வந்திருக்கு. So அதனால answer என்னது? passive voice. Fourth one பாருங்க, that skyscraper was built in 1934. சார் byங்கிற வார்த்தை இல்லையே சார். அப்ப இது என்ன சார்? active voice சார். நம்ம auxiliary verb பாருங்க, was அல்லது were plus V3 form வந்தா என்ன சொல்லிருக்கேன்? passive voice. So the correct answer is passive form. Fifth one பாருங்க, the new product design has been finished. அப்ப has been finished இதுல been அப்படிங்கிற வார்த்தை வந்தால என்ன சொல்லிருக்கேன்? passive voice. நமக்கு இங்க என்ன மிஸ்ஸிங்? object மிஸ்ஸிங். சோ object இல்ல அப்படிங்கறத பத்தி நீங்க பாதர் பண்ண கூடாது. we have to look on only about the verbs. Well done. The answer is passive form. Third Roman is over. The next fourth Roman. Rewrite the sentences from active voice to passive voice. அதாவது நமக்கு active voiceல வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை நம்ம passive voiceல மாத்த போறோம். First one பாருங்க, he wrote a novel. சோ ஒரு வாக்கியத்தை இந்த டாபிக்ல பார்த்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது வெர்பு கண்டுபிடிக்கணும். வெர்பு கண்டுபிடிச்சாலே அதற்கான டென்ஸ் கண்டுபிடிச்சலாம். பாருங்க வெர்பு வந்து பாத்தீங்கன்னா wrote. அப்ப wrote அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் வெர்பு. அப்ப கண்டிப்பா கொடுக்கப்பட்ட வாக்கியம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். செகண்ட் ஒன்னு, கொடுக்கப்பட்ட வாக்கியமானது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்னு பார்க்கணும். பை அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் அது பாசிவ், இல்லைன்னா ஆக்டிவ். அதுபோக நம்மளுக்கு அந்த வெர்பு ரூலை நீங்கள் மைண்டில் போட்டுக்கணும். ஒன்லி V2 ஃபார்ம் இருந்தால் அது ஆக்டிவ், அலாங் வித் வாஸ் அல்லது வேர் இருந்தால் அது பாசிவ். அப்ப கொடுக்கப்பட்ட வாக்கியம் என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். இப்ப நம்ம பாசிவ் வாய்ஸா மாத்த போறோம். இதுல சப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா he, ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா a novel. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வர வேண்டும். பாருங்க a novel. a novel அப்படிங்கிறது சிங்குலர். சோ நம்ம வாஸ் தான் எழுதணும், வேற எழுதக்கூடாது. சோ ஆன்சர் a novel was wrote. உடைய v3 ஃபார்ம் என்ன? written. I mean the past participle form. he அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா போகும் பொழுது by அப்படிங்கிற வார்த்தையோட சேர்ந்து he him ஆக மாறும். So answer, a novel was written by him. This is the second one. John will collect the shells. So answer parunga, the shells will be collected by Janu. Ena kodukapatta vakyam simple future tense inactive. Third one parunga, the doctor has examined the patient. Kodukapatta vakyam pathina present perfect tense inactive. Appa passive voice la nama maatha poporam. Object enadhu the patient. So the subject ah kondu vara poporam. The patient has been examined by the doctor. Fourth one, we have shipped your order. So idu enadhu have shipped abingiradhu namalku enadhu oru present perfect kana form inactive. Passive parunga, your order abingiradhu object. So your order has been shipped by us. Fifth one, they are painting the wall. So enna tense? Continuous tense. Enna continuous sir? Present continuous tense. Ena am is are vanda adu present continuous tense, was were vanda past continuous tense. So answer parunga, the wall is being painted by them. So fourth Roman is over. Next fifth Roman, change the following sentence from passive to active voice. முன்னால நம்ம active voice ல இருந்து passive voice பார்த்தோம். இப்போ நம்ம passive voice to active voice பார்க்க போறோம். அதே வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சில changes இருக்கும். First one பாருங்க, the novel was chosen by them. So byங்கற வார்த்தை வந்திருக்கு. அதுபோக was chosen. அப்ப இது simple past tense in passive. Active ல மாத்த போறோம் பாருங்க. Them will become they. They chose the novel. Well done. Second one பாருங்க, the dishes have been cleared by the server. So answer parunga, the server has cleared the dishes. Third one, an apple is being eaten by Ranjit. Ranjit is eating an apple. Fourth one, you will be helped by them. They will help you. Fifth one, the door had been knocked at by someone. So answer parunga, someone had knocked at the door. So, இதோட நம்மளுக்கு இந்த பதிவு நிறைவு பெறுது. நம்ம அடுத்த பதிவுக்குள்ள மூவ் ஆகலாம். டே 14ஆம் நாளுக்கான தலைப்பு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதாவது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இந்த பதிவுல நம்ம ஸ்டேட்மென்ட் அண்ட் ஆல்சோ இன்டரோகேட்டிவ் இந்த ரெண்டு சீரிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து வரக்கூடிய 15ஆம் நாள் பதிவுல அடுத்து இருக்கக்கூடிய imperative and also exclamatory பத்தி பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்ப டே 14 முடிவுக்கு கொண்டு வரலாம். First one பாருங்க, statement. Statementல நமக்கு ரெண்டு சீரிஸ் சொல்றாங்க பாருங்க. Affirmative. Affirmative அப்படினா positive series of sentence. Negative நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். Statementல ரெண்டா பிரிக்கிறாங்க, positive series and also negative series. அத positive series க்கு பேர் என்னது? Affirmative. Second one பாருங்க, interrogative. Interrogative நமக்கு ரெண்டா divide ஆகுது. One is yes or no questions and another one is WH questions. Third one, imperative. இது order, request இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க in reporting verbல. Fourth one, exclamatory. அதாவது emotional statement with joy or sorrow அப்படிங்கிற கண்டென்ட் பயன்படுத்துவாங்க. பட் இப்போ நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது statement and also interrogative. வாங்க நம்ம பார்க்கலாம். The teacher explains the rules of reported speech through examples as follows. First one பாருங்க, Hema said, comma quotation, I want to eat an orange, closing quotation. So answer பாருங்க, Hema said that. I referred the first person. Hema யாரு? Girl. அப்ப she, we one அப்படிங்கிறது want அப்படிங்கிறது wantedா மாறும். She wanted to eat an orange. என்ன சார் இதுல rules and regulation பாருங்க. In the first sentence we use the exact words of the speaker. This is called direct speech. நல்ல கவனிங்க definition. We use the exact words of the speaker. அதுக்கு பேர் தான் direct speechன்றாங்க. In a sentence containing direct speech there is a verb which is called the reporting verb. Here the reporting verb is said. Next பாருங்க, in the second sentence we report what is being said without quoting the exact words of the speaker. This is known as indirect speech. அப்ப direct speech னா என்ன, indirect speech னா என்ன அப்படிங்கற டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க with example sentence. சோ நமக்கு ஒரு tabular column கொடுத்திருக்காங்க பாருங்க. When changing a sentence from direct to indirect, அதாவது வாக்கியத்துல இருக்கக்கூடிய வெர்பு எப்படி மாறும் ஃப்ரம் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்னு கொடுத்திருக்காங்க. இஸ் அல்லது ஆம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறும்? வாசா மாறும். அதே இது ஆர் அப்படிங்கிற வார்த்தை இருந்தா அது என்னவா மாறும்? வேரா மாறும். ஹாஸ் அல்லது ஹேவ் இருந்தா என்னவா மாறும்? ஹேடா மாறும். கேன் அப்படின்னு இருந்தா அது குட்டா மாறும். மேன் இருந்தா மைட்டா மாறும். ஷல் அப்படின்னு இருந்தா ஷுட்டா மாறும். வில் அப்படின்னு இருந்தா உட்டா மாறும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்க டேபுலர் காலம் எதை பத்தி பேசுதுன்னா பாருங்க. Certain words expressing nearness of time or position or changed into words expressing distance. அதாவது டைமிங் சென்ஸை பேஸ் பண்ணி மாறக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு அடுத்த டேபுலர் காலத்துல கொடுத்திருக்காங்க. நவ் அப்படிங்கிற வார்த்தை வந்தா அதை தென்னு மாறணும் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. அதே டைரக்ட் ஸ்பீச்ல திஸ் அல்லது தீஸ்ன்னு வந்தா திஸ் வந்தா தட்டும், தீஸ் வந்தா தோஸ்ன்னு மாறணும். ஹியர் வந்தா தேர்னு மாறணும். டு நைட்னு வந்தா தட் நைட்னு மாறணும். அகோ அப்படிங்கிற வார்த்தை வந்தா பிஃபோர்னு மாறணும். டுடேன்னு வந்தா தட் டேன்னு மாறணும். டுமாரோ வந்தா த நெக்ஸ்ட் டே அல்லது த ஃபாலோயிங் டே அப்படின்னு மாறணும். எஸ்டர்டேன்னு வந்தா த டே பிஃபோர் அல்லது த ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாறணும். இந்த சேஞ்சஸ் ஃப்ரம் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் பொருந்தும். அதே இது இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் பொருந்தும். மைண்ட்ல நீங்க போட்டுக்கிறணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பத்தி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. டீச்சர் ஐ டோன்ட் லைக் காஃபி. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்றாரு பாருங்க. ஹீ செட் தட் ஹீ டிடன்ட் லைக் காஃபி. அகைன் டீச்சர் ஐ லைக் ஐஸ்கிரீம். ஸ்டூடெண்ட் சொல்றாங்க பாருங்க. ஹீ செட் தட் ஹீ லைக்டு ஐஸ்கிரீம். Then the teacher further explains the remaining rules for changing a sentence from direct to indirect from, and also how to change statements and interrogatives into indirect form. So இது உங்களோட ஆசிரியர் உங்களுடைய வகுப்புல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க டீச்சர் ஆக்டிவிட்டி 2. The teacher prepares a set of cards, slips of papers, each with a different sentence, asks the students to report what he or she reads in the card. So உங்களுடைய ஆசிரியர் அல்லது கார்டு அல்லது ஒரு ஸ்லிப் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஏதோ எழுதியிருப்பாங்க. அந்த கார்டுல எழுதியிருக்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஜாப் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐ லிவ் இன் எ பிக் ஹவுஸ். ஸோ இதற்கான ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பாருங்க. ஜாப் told that he lived in a big house. Next சந்தியா வராங்க. I am sorry, I am late. நான் இதில் உங்களுக்கு வெர்பு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. I was sorry, I was late. But exact answer பாருங்க, நான் ஓரலா சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க. சந்தியா told that she was sorry and also she was late. Next ஸ்ரேயா சொல்றாங்க பாருங்க. These chocolates are delicious. Answer நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். தீஸ் சாக்லேட்ஸ் வேர் டெலிசியஸ்னு கொடுத்திருக்கேன். இப்போ ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல ஆன்சர் பாருங்க. ஸ்ட்ரேயா டோல் தட் தீஸ் அப்படிங்கிறது என்னவா மாறணும்? தோஸ்ன்னு மாறணும். நம்ம டேப்லெட் காலத்துல பார்த்தோமா? தோஸ் சாக்லேட்ஸ் வேர் டெலிசியஸ். வெல் டன். நெக்ஸ்ட் ஃபைனல் கேர்ள் பாருங்க. ரோஸ் வாட் டைம் இஸ் இட்? ஸோ அதுக்கு பாருங்க ஆன்சர் நான் கொடுத்திருக்கேன். வாட் டைம் இட் வாஸ். ஸோ என்ன நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ரோஸ் asked what time it was. ஏன்னா இது WH மாடலுக்கான ஆன்சர். சூப்பர். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1 பாருங்க. The teacher asked the students to write the transformation of the given special words in indirect form. பாருங்க, first one this என்னவா மாறணும்? that. Second one yesterday என்னவா மாறணும்? the previous day அல்லது the day before. Third one பாருங்க now. now என்னவா மாறணும்? then. Fourth one பாருங்க ago. ago என்னவா மாறணும்? before. Fifth one here. here என்னவா மாறணும்? there. Student activity 1 is over. The next student activity 2 பாருங்க. The teacher asked the students to image himself or herself as teacher, lawyer, then etc. அதாவது உங்களுடைய டீச்சர் உங்களை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இமேஜின் கிரியேட் பண்ணிக்கிற சொல்றாங்க. உங்களை ஒரு ஆசிரியராகவோ, ஒரு லாயராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு டாக்டராகவோ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. அடுத்து as given in the picture and perform your role play by asking the following questions. நீங்க ரோல் பிளே பண்ண போறீங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு, அது எந்தெந்த மாதிரி கேள்விகள் சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. The teacher said to the little girl, do you want me to help you dear? So answer. The teacher asked the little girl whether she wanted him or her to help her dear. So next paranga, second one, the lawyer said to his client, are you sure you want to proceed with the case? Answer, the lawyer asked his client if he or she was sure and he or she wanted to proceed with the case. Next third picture paranga, the cricketer said to the umpire, is it time for tea? Answer, the cricketer asked the umpire if it was time for tea. Next fourth picture paranga, the manager said to me, would you like to change your room? Answer, the manager asked me if I would like to change my room. Fifth image paranga, he said to the boy, where are your parents? So அவர் கேக்குறாரு அந்த குழந்தையை பார்த்துட்டு, உன்னோட அப்பா அம்மா எங்கேன்னு. ஆன்சர் பாருங்க, he asked the boy where his parents were. clear நினைக்கிறேன். So next நமக்கு assignment Roman 1 பாருங்க, change these sentences into indirect speech. So indirect speechல நம்மள மாத்த சொல்றாங்க. First sentence பாருங்க, Balu screamed, comma quotation, there is a snake in the garden. Answer paranga, Balu screamed that there was a snake in the garden. Second one, father said, comma quotation, I am going to London today. Answer, father said that he was going to London that day. First Roman is over. Second Roman, change these sentences into indirect speech. again நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வாக்கியங்களை indirect speechல மாத்த போறோம். First question பாருங்க, I asked my friend, comma quotation, will you come tomorrow? Question symbol, then close the quotation. Answer பாருங்க, I asked my friend whether he or she would come the next day. Second question, he said to the boy, comma quotation, where are your parents? இது நம்ம ஆல்ரெடி மேல வித் எக்ஸாம்பிள் ஐ மீன் ஒரு படம் போட்டதுல பார்த்தோம். ஆன்சர் பாருங்க, he asked the boy where his parents were. Second Roman is over. Next third Roman பார்க்கலாம். Match the correct reported form. ஸோ நம்மளுக்கு காலம் ஏ சைடு வித்து கமா கோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் சைடு வித்தோடு கமா கோட்டேஷன், அதற்கான சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ மீன் இன் டு த ரிப்போர்ட்டட் பார்ட். இந்த கமா கோட்டேஷனுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? ரிப்போர்ட்டட் பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வேர் டூ தே லிவ்? ஆன்சர், வேர் தே லிவ்ட். செகண்ட் ஒன், வென் ஆர் வி லீவிங்? ஆன்சர், வென் வி ஆர் லீவிங். Third one, how will they get it? Answer, how would they get it? Clear நினைக்கிறேன். Third Roman is over. Next fourth Roman, choose the correct indirect form. Question 1, he says, comma quotation, my father works in the navy. So உங்களுக்கு சரியான பதில் பாருங்க, B. He says that his father worked in the navy. Fourth Roman is over. Next fifth Roman. This is the last Roman for this topic. Fill up the correct tense form in the direct statement. So first one, he said, comma quotation, dash in a bank. He said that he was working in a bank. Clue நம்மளுக்கு பக்கத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் was working அப்படிங்கிறதுக்கு என்னவோ மாறணும், I am working. Second one, he said, comma quotation, I dash to dance. So answer கொடுத்திருக்காங்க பாருங்க, she said that she wanted to dance. அப்ப wanted வந்திருக்கு, இங்க என்ன வரணும், I want. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த பதிவு நிறைவு பெறுது. டே 15ஆம் நாளுக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் ஸ்பீச் தான். நான் சொன்ன மாதிரி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இம்பரேட்டிவ் சென்டென்சஸும் exclamatory sentences பற்றி தான் பார்க்க போகிறோம். டீச்சர் ஆக்டிவிட்டி 1 பாருங்க, the teacher explains that there are certain rules for conversion of commands, requests and advice into indirect speech. The reporting verb is changed to ordered, requested or advised. ஸோ நம்மளுக்கு வெர்புடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பாருங்கள் உங்களுக்கு வெர்பு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, டூ ப்ளஸ் வெர்பு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், அஜித் said to his mother, please give me an apple. So comma quotation irundha adukku peru direct speech nu solluva. Ipa indirect speech la maatradhukku munnala and the given sentence vandu enna imperative ah exclamatory ah பாருங்க எண்டிங்ல full stop வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் வித் verb அதாவது கமா கோட்டேஷனுக்கு அடுத்தாப்புல verbல ஸ்டார்ட் ஆயிருந்தா அதற்கு பெயர் imperative. ஆனா நமக்கு please அப்படிங்கற ஒரு வார்த்தையை டினோட் பண்றாங்க. இந்த please அப்படிங்கிறது additional. இது எதை டினோட் பண்ணும் அப்படினா request அப்படிங்கற வார்த்தையை டினோட் பண்ணும். இந்த please அப்படிங்கற வார்த்தைக்கு பதிலாக நம்ம reporting verbல requested அப்படிங்கற ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டும். ஆன்சர் பாருங்க Ajit requested his mother. Then conjunction word, அதாவது comma quotation உடைய replacement தான் conjunction சொல்லுவாங்க. Imperative கான conjunction to give. Me அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா object. எதனுடைய objectனா first person உடைய object. அப்ப இங்க first person யார் இருக்கா? அஜித் தான் first person. Second person அவனோட அம்மா. அப்ப first person அஜித்ன்றப்ப அதனுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவன் மேல அப்ப ஹீல வருவான். இந்த ஹீங்கிறது pronoun, இதனோட ஆப்ஜெக்ட் him an apple. The teacher then explains in detail how to convert an imperative sentence from direct to indirect form. So உங்களுடைய பள்ளியில உங்க ஆங்கில ஆசிரியர் ஃபர்தரா ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி நம்ம imperative sentences from direct speechல இருந்து indirect speechல மாத்துறது. Next, teacher activity 2. The teacher explains that while converting exclamatory sentences into indirect speech, we should note a few things. என்னன்னு பார்க்கலாம். The reporting verb is changed into wished, prayed, cried, exclaimed, etc. இந்த மாதிரி நம்ம additional changes இருக்கும் according to the reported part. For example, we have won the match, said he. ஆன்சர் பாருங்க he exclaimed with joy. இந்த ஹுரா அப்படினாலே ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதனால தான் என்ன சொல்றாங்க he exclaimed with joy that. வீங்கிறது யாரை குறிக்கும்? நாம் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி குறிக்கும். அப்ப தே என்ன வெர்பு கொடுத்திருக்காங்க? ஹாவ் என்னமா மாறணும் சொன்னோம்? ஹேட். வெல் டன், ஹேட் won the match. The teacher then explains in detail how to change an exclamatory sentence from direct to indirect form. Further, உங்களுடைய வகுப்புல உங்க ஆங்கில ஆசிரியர் இந்த direct speechல இருக்கக்கூடிய exclamatory sentences எப்படி indirectல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு லைவா டீச் பண்ணுவாங்க. Next, student activity 1. The teacher prepares cards by writing direct speech on one side and a reported speech of the same sentence on the other side. அதாவது ஒரு கார்டு இருக்கும். ஒரு கார்டுல ஒரு பக்கம் டைரக்ட் ஸ்பீச்சுக்கான வாக்கியத்தை எழுதுவாங்க. அந்த கார்டுடைய அடுத்த பக்கம் அதேக்கான ஆன்சர் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுறாங்க. எழுதிட்டு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. Students have to identify which sentence is in direct speech and which one is in reported speech. அதாவது indirect speech. அந்த கார்டை நீங்க எடுத்துட்டு அதுல எது டைரக்ட் எது இன்டைரக்ட் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. இது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல கெயின் இருக்கும். Next, student activity 2. The teacher asked the students to change the following sentences into indirect speech. அதாவது உங்களோட ஆசிரியர் வந்து உங்ககிட்ட இந்த படத்தை கொடுத்து அதற்கான டைரக்ட் ஸ்பீச் வாக்கியத்தையும் கொடுத்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்துங்க அப்படின்னு டாஸ்க் கொடுக்குறாங்க. பாருங்க, நம்ம மாத்தி காட்டியிருக்கோம். The weeping girl said, comma quotation, father forgive me. So கேக்குறாங்க, இதுக்கான பதில் பாருங்க. The weeping girl apologized to her father to forgive her. Second image பாருங்க. The captain said to the soldiers, comma quotation, you must leave for the war front immediately. Answer, the captain told the soldiers that they must. மஸ்ட்ங்கிற வார்த்தையை மஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது மஸ்ட்ங்கிற வார்த்தைக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஹேட் டூன்னு எடுத்துக்கலாம், அல்லது அதே மஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒரு ஹாவ் டூன்னு எடுத்துக்கலாம். இந்த மூன்றுல ஏதாவது ஒரு பதில நீங்க உங்களுடைய தேர்வுல எழுதினா போதும். We have to leave the war front immediately. Next, third image பாருங்க. The doctor said to the patient, you should lose weight. So இதற்கான பதில் பாருங்க. The doctor told the patient that he or she, இங்க he தான் இருக்காங்க, அதனால he போட்டுக்கலாம். He should will become should தான். He should lose weight. Next, fourth image. The principal said, children, do not speak to strangers. பதில் பாருங்க. The principal ordered children not to speak to changes. Assignment. Roman 1 paranga. Match the correct reporting verb. So first one, don't eat oily food. Badal paranga, advised. Next, please give me your pen. Appa please vanda enna sollirike? Requested. Super. Third one paranga, run fast. Idanadu ordered. First Roman is over. Second Roman pakala. Change the imperative sentences into indirect speech. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது imperative sentences, அதை indirect speechல மாத்தப் போதும். ஏன்னா comma quotation வந்தா அது direct speech, comma quotation இல்லைனா indirect speech. அப்ப ரெண்டுமே direct. பதில் பார்க்கலாம் with question ஓட. First question, she said to him, comma quotation, please stay here. Answer, she requested him to stay there. Here will become there. Second one பாருங்க, he said to me, comma quotation, don't play on computer, closing quotation. Answer பாருங்க, he advised me not to play on computer. Second Roman is over. The next third Roman, change these exclamatory sentences into indirect speech. First question, the teacher said, comma quotation, what an intelligent boy you are. Badal paranga, the teacher exclaimed that he was very an intelligent boy. Super. Second sentence paranga, my father said to me, comma quotation, bravo, you have got very good marks. Answer, my father exclaimed with joy me that I had got very good marks. So third Roman is over. Next fourth Roman, change the following sentences into direct form. இப்ப நம்ம indirectல கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியங்களை directல மாத்தப் போறோம். First one பாருங்க, she requested her mother to take care of her. Answer, she said to her mother, comma quotation, take care of you. Second one, he ordered his servant to clean the room. Answer, he said to his servant, comma quotation, clean the room. Third one, he exclaimed that it was a great idea. Answer, he said, comma quotation, what a great idea. Next fourth sentence, the players exclaimed with joy and said that they had won the match. Answer paranga, the players said, comma quotation, wow, we won the match. So fourth Roman is over. Next fifth Roman, choose the correct answer. First question paranga, don't waste the money, comma quotation, he said to the boys. Answer, he advised the boys not to waste the money. அதாவது சரியான தேர்வு from the given optionsல C. Second question paranga, David exclaimed with wonder that he was very intelligent. So உங்களுக்கு சரியான தேர்வு from the given optionsல C தான். Answer பாருங்க, David said, comma quotation, how intelligent he is. So இதோட நம்மளோட பதிவு நிறைவு பெறுது. டேஸ் 11ல இருந்து 15 வரைக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வு என்னன்னு புரியும். நம்ம அடுத்த பதிவு வெகு விரைவில் டே 16ல இருந்து 20 வரைக்கும் 8ஆம் வகுப்புக்கு உங்களுக்கு தொகுத்து வெகு விரைவில் வழங்குறோம். நன்றி மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம். சிந்திப்பதற்காக இது உங்கள் கல்வி.